ஒடிசாவில் மூன்று ரயில்கள் மோதிய கோர விபத்துக்கு தவறான சிக்னல் கொடுத்ததே காரணம் என்று ரயில்வே அதிகாரிகள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த கோரமண்டல் விரைவு ரயிலுக்கு முதலில் பச்சை சிக்னல் கொடுத்துவிட்டு உடனடியாக ரத்து செய்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மெயின் லைனில் செல்ல வேண்டிய கோரமண்டல் ரயில் லூப் லைனில் சென்றுள்ளது. அப்போது லூப் லைனில் வந்த சரக்கு ரயில் மீது கோரமண்டல் ரயில் மோதியதில் ரயில் பெட்டிகள் தரம்புரண்டு கவிழ்ந்துவிட்டன. ரயில்கள் மோதிய கோர விபத்து குறித்து 4 பேர் கொண்ட விசாரணைக்குழு நடத்திய ஆய்வில் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. கோரமண்டல் ரயில் 40 கிலோமீட்டர் வேகத்திற்கு பதிலாக மணிக்கு 127 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று மோதியதில் 21 பெட்டிகளும் கவிழ்ந்ததால் உயிரிழப்பு அதிகமானதற்கு காரணம் என்று தெரிய வந்துள்ளது. ஹவுரா விரைவு ரயில்களில் 4 பெட்டிகள் மட்டுமே தடம் புரண்டதால் அதில் பயணம் செய்தவர்களின் உயிரிழப்பு அதிகமில்லை. இருப்பினும் மூன்றாவதாக வந்த மோதிய ஹவுரா விரைவு ரயில் விபத்தில் சிக்குவதற்கு முன்பு தடுக்கப்படாதது ஏன் என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 261 இருந்த நிலையில் தற்போது 288 அதிகரித்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது.